ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலோடைய இன்னைக்கு உண்டான கள நிலவரங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்ப்போம். கடந்த 2-3 நாட்களாகவே 30 மணி நேரம் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனம் ஆகுதுன்ற தகவல் நமக்கு கிடைச்சிது. இன்னைக்கு 48 மணி நேரம் வரைக்கும் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனம் ஆகுதுன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. என்ன கல நிலவரங்கள் எப்படி இருக்குன்றது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல் இருக்குது, அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் போட்டு மோட்டிவேஷனல் பண்ணுங்கள். என்ன அந்த அப்டேட்டில் சொல்லியிருக்காங்கன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நம்ம எடுத்தால், திருமலை திருப்பதி தேவஸ்தானம் விட்ட அறிக்கையில் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு ஆல்மோஸ்ட் 48 மணி நேரம் வரைக்கும் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த பக்தர்கள் வந்து தரிசனத்துக்கு வர பிளான் இருந்தால் இப்போதைக்கு போஸ்ட்போன் பண்ணிக்கிங்க, இப்போதைக்கு எதுவும் உங்களுக்கு தரிசன பிளான் வச்சுக்காதீங்க என்ற காரணத்தினால சொல்லியிருக்காங்க. எதன் காரணமாவா, எதிர்பார்க்காத காரணத்தினால், எதிர்பார்க்காம வந்த பக்தர்கள் கூட்டம் திடீர்னு அதிகரிச்சு, எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் இவ்வளோ கூட்டம் வருன்னு. கியூ லைன் எக்ஸ்டெண்ட் ஃபார் 5 கிலோமீட்டர், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனோட கியூ லைன் வந்து 5 கிலோமீட்டர் வரைக்கும் நீண்டு போச்சுன்னு சொல்கிறாங்க. 5 கிலோமீட்டர் வரைக்கும் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனம் ஆயிருக்கு. அதே மாதிரி பார்க்கிங் திருமலையில் வந்து அவ்வளோ பார்க்கிங் இருக்குது. திருமலையிலே திருப்பதி தேவஸ்தானம் சார்ந்த பார்க்கிங், எல்லா பார்க்கிங்குமே ரம்பிடுச்சு, பார்க்கிங்கே இல்லை அந்தளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு. நிறைய புரட்டாசி மாதத்தில் இவ்வளோ பக்தர்கள் கூட்டம் வரும்னு சொல்ல, அவ்வளோ நெருங்கிய பக்தர்கள் கூட்டம் மிக 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 அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லா இடங்கள்லையுமே க்ரௌட், எல்லா இடங்கள்லையும் மீன்ஸ் இப்போ டிக்கெட் இல்லாத இலவச தரிசனம் வாவிசி கியூன் வந்து நாராயணகிரி ஸ்டெண்டு ஃபில் ஆகி அதுக்கப்புறம் நந்தன ரெஸ்ட் ஹவுஸ் போய் 5-1 கிலோமீட்டர் அவுட் சைட் நிற்குது. அதாவது வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் 1-2 ஃபில் ஆகி, நாராயணகிரி கார்டன் ஷெட்டு ஃபில் ஆகி, அதுக்கப்புறம் வந்து லைன் கியூ லைன் திரும்பியும் கிராஸ்ட் நந்தனம் ரெஸ்ட் ஹவுஸ் தாண்டி அங்கேருந்து திரும்பி ஓவரா நந்தனம் கெஸ்ட் ஹவுஸ் வந்து 5 கிலோமீட்டர் கிட்ட வரைக்கும் தரிசனத்துக்கு நிற்கிறாங்க பக்தர்கள். ஆல்மோஸ்ட் மொத்தமாக 5 கிலோமீட்டர் வரைக்கும் பக்தர்கள் தரிசனத்துக்காக காத்திருக்காங்கன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவிச்சிருக்காங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பக்தர்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுட்டு வராங்க. என்ன மாதிரி உதவி, வாலண்டரி சேவா வச்சுட்டு நிறைய இடங்களில் ஷெட்டு போட்டிருக்காங்க, எஞ்சி ஷெட்டு திரும்பி போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உணவு, குடிநீர், பால் அனைத்து வசதி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் செஞ்சுருக்காங்க. இது வரைக்கும் ஒன்று நேற்று பெஞ்ச ஒரு கனமழை இன்னைக்கு பெய்யலை. அந்த கனமழை பெஞ்சால் பக்தர்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த வீடியோவில் வர்றது எல்லாமே இன்னைக்கு அங்கே எடுத்த இமேஜ், அங்கேருந்து நமக்கு கிடைச்ச இமேஜ் தான் அது எல்லாமே. இந்த இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் கல நிலவரங்கள் எப்படி இருக்குன்றது. அன்எக்ஸ்பெக்டட், இது 2வது சனிக்கிழமை தான், புரட்டாசி மாதம் பிரமோஷன் முதல் சனிக்கிழமையிலே இவ்வளோ கும்பல் கிடையாது. 2வது சனிக்கிழமை இவ்வளோ கும்பல் வரும் நானுமே எதிர்பார்க்கல கிட்டத்தட்ட. ஏன்னா புரட்டாசி மாதம் பிரம்மோஸ்டாப்பே வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம் கணக்கில் தான் இருந்துச்சு. அதிகபட்சமாக ஒரே ஒரு நாள் தான் 24 மணி நேரம் போச்சு. ஆனால் பிரம்மோஷம் முடித்ததுக்கு பின்பு இவ்வளோ கூட்டம் அதிகரிக்கும்னு யாருமே எதிர்பார்க்கலன்னு சொல்லியிருக்கோம். மிக மிக அதிகமான க்ரௌடு. இந்த க்ரௌடு வந்த காரணத்தினால ரூம் புக்கிங், ஆஃப்லைன் திருமலை ரூம் புக்கிங் நெருங்கவே முடியல. அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது ஆஃப்லைன் ரூம் புக்கிங்கை வாங்க வாய்ப்பே இல்லாத அளவுக்கு ரூம் புக்கிங்கில் இருக்குது. எக்ஸாம்பிள் என்ன காரணம், இப்போ நான் ஒரு ஆஃப்லைன் ரூம் புக்கிங் வாங்கிட்டேங்க, ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் ரூம் புக்கிங் வாங்கிட்டேன். என்னோடய ரூமை நான் வாங்கி கூட்டிகிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிக்கிட்டு நான் டிக்கெட் இல்லாத தரிசனம் போய் ஜாயின் பண்ணிட்டேன். 48 மணி நேரம் அங்கே ஆச்சுன்னா என் ரூம் எப்படி உங்களுக்கு கிடைக்கும், அந்த பிரச்சனைகள் தான் பெருசாக இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ஆன்லைன் ஸ்லாட் புக் பண்ணியிருக்காங்க, அவங்கள ரூமை அலோகேட் பண்ண முடியலன்ற பிரச்சனை இருக்குது. லட்டு கவுண்டரில் ஒரு நபருக்கு எக்ஸ்ட்ரா லட்டே கிடையாதுன்ட்டாங்க. ஒரு நபருக்கு ஒரு லட்டு ஒரு டிக்கெட் இலவசம், அவ்வளோதான். அதிகபட்சம் பேசினா ஒரு லட்டு தராங்க, எக்ஸ்ட்ரா லட்டுன்ற பேச்சுக்கே கிடையாது நிலவி ஆயிடுத்து. அன்னப்பிரசாரம் சென்டர் பூரா நிரம்பி வழிது. கோயில் முன்புறம், கோயில் பின்புறம், மாட வீதிகள், லாக்கர் ஏரியா, ரெஸ்ட் ஹவுஸ், எல்லா இடங்களிலுமே பக்தர்கள் நிரம்பி வழிறாங்க. தூங்குறதுக்கு நீ நைட்டு எவ்வளோ சிரமப்படுவாங்கன்னு தெரியல, நிரம்பி வழிறாங்க. அவ்வளோ அளவு கடந்த கும்பல் இருக்குது. சரி, அங்கே தான் அப்படி இருக்கு. கீழ் திருப்பதிக்கு வந்தீங்கன்னா பாலாஜி பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், திருப்பதி பஸ் ஸ்டாண்டாக, திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், எல்லா மாதவன் நிலையம், சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், கோவிந்தராஜசாமி சத்திரம், திருச்சானூர் பத்மாவதார் கோயில் உட்பட எல்லா இடங்களிலுமே மிக 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 அதிகமான பக்தர்கள் கூட்டம் தான் இருக்குது.
திருப்பதியே கிட்டத்தட்ட ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகிற ஸ்டைல் தான் இருக்குது. இப்போ சப்வே ஃப்ளைஓவர் ஓப்பன் பண்ணதுனால பெரிய அளவு டிராஃபிக் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு நினைக்கிறேன். இவ்வளோ கூட்டம் இருக்குது, இது தொடர்ந்துச்சுன்னா இதை தொடர்ந்து அலிபிரி செக் போஸ்ட்டில் ஒரு வண்டி செக் பண்ணி வெளியில் போகிறதுக்கு 40 நிமிஷம் வரைக்கும் எடுக்குது. ப்ரைவேட் கார் காலையில் வீடியோவில் சொல்லியிருந்தோம். சரி, அங்கே தான் அப்படி இருக்குது. ஸ்ரீவாரி மெட்டாக இருக்கட்டும், அலிபிரி மெட்டாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிது. பக்தர்கள் கூட்டம் அவ்வளோ அளவு கடந்த பக்தர்கள் கூட்டமாகவே இப்போதைக்கு திருமலையில் இருக்குது. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, திருமலைக்கு தரிசனத்துக்கு நாளைக்கு வரலாமா, நாளைக்கு வரலாமா, அடுத்த வாரம் வரலாமான்னு கேட்டுட்டு இருந்தீங்களே, யாருமே செவ்வாய்க்கிழமை வரைக்கும் திருப்பதி பக்கம் தலை வச்சு படுக்காதீங்க. அவ்வளோ அளவு கடந்த கும்பல் இருக்குன்றது தான் அந்த இமேஜ் மூலிமா உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இவ்வளோ கும்பல் இருந்தால் தரிசனம் நீங்கள் என்ன தான் 300 ரூபாய் தரிசனம் புக் பண்ணவங்க தாராளமாக வரலாம். இந்த எக்ஸாம்பிள், 300 ரூபாய் தரிசனத்துக்கு சாமி தரிசனம் பார்க்க போனவங்களுக்கு 2-4 மணி நேரம் வரைக்கும் 300 ரூபாய் தரிசனம் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஆகுது. டிக்கெட் உடைய இலவச தரிசனம் மற்றும் திவ்ய தரிசனம் இரண்டுமே சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 4 முதல் 7 மணி நேரம் வரை இன்னைக்கு சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஆகுது. சீனியர் சிட்டிசனுக்கு வழக்கம் போல 1.5 மணி நேரம் இருக்கு, எந்த மாற்றமும் இல்லை. இந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு. நாளைக்கு காலையில திருப்பதி ரீச் ஆனீங்கன்னா பிரிதர்ஷன் டிக்கெட் வாங்கறதுக்குமே ஒரு சவாலாக தான் இருக்கும். இன்னைக்கு காலையிலே மிக அதிகமான க்ரௌடு நம்ம சொல்லியிருக்கோம். நைட்டு வந்தீங்கன்னா எப்படியோ அந்த இலவச தரிசன டிக்கெட்டை பெற்று கொண்டீங்கன்னா நீங்கள் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு 7 மணி நேரம் அதிகபட்சத்தில் முடிச்சிடலாம். அப்படி இல்லை நாளைக்கு மிக கஷ்டம்ன்றதை நம்ம இந்த வீடியோ மூலமா தெரிவிக்க விரும்புகிறோம். நாளைக்கு எவ்வளோ டிக்கெட் கொடுப்பாங்கன்னா, நாளைக்கே சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு உண்டான டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 22,500 டிக்கெட்டும், மறுநாள் அதிகாலை ஸ்லாட் டிக்கெட் ஒரு 12,500, ஆல்மோஸ்ட் 35,000 டிக்கெட் நாளைக்கு காலையில் கொடுப்பாங்க. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் பின்புறம் உள்ள கோவிந்தராஜசாமி சித்திரம் 2, திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி இருக்க விஷ்ணு வாசம், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றவங்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்ரி நடைபாதைக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த இடங்கள்ல எல்லாமே நாளை காலையில் டிக்கெட் தருவாங்க. கூட்டம் அதிகமாக தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கங்க. குழந்தைகள் பெரியவங்களை யாரும் கூட்டுட்டு வராதிங்க தயவு செஞ்சு. மிக அதிகமான கூட்டம் இருக்குது. ஏன்னா இந்த குவார்ட்டர்லி லீவ் இப்போ விட்டுருக்காங்க, பசங்களுக்கு ஒரு 6 நாள் 7 நாள் குவார்ட்டர்லி லீவ் நிறைய ஸ்கூலில் விட்டுருக்காங்க தமிழ்நாடு சார்பில் ஸ்கூல்களில். அந்த குவார்ட்டர்லி லீவுனாலையும் பக்தர்கள் அதிகமாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணிங்கன்ற என்னோடய வேண்டுகோளாகவே நீங்கள் வச்சுக்கலாம், சரிங்களா? அடுத்தது, பக்தர்கள் கேட்டிருக்க முக்கியமான குவஸ்டின்ஸ். காலில் கொடுத்த வீடியோவிலையும் நம்ம பார்க்க போகும்போது பக்தர்கள் நிறைய குவஸ்டின்ஸ்கள் கேட்டிருக்காங்க. அது என்னென்ன குவஸ்டின் நம்ம பார்த்தா அதை நினைச்சாலே அவங்க பயமாக இருக்குது. நான் தரிசனத்துக்கு ஆண்டிவேலே இருக்கேங்க, தரிசனத்துக்கு நான் வந்து கொண்டே இருக்கேன், எப்படி நிலவரம் இருக்குன்னு ஒரு பக்தர் கேட்டிருக்காரு. மிக கொடூரமான நிலவரம் தான் இப்போதைக்கு திருமலையில் இருக்குது. கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் 300 தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க, ஓகே நோ ப்ராப்ளம். 300 தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணாலும் திருமலையில் ரூம்லாம் கிடையாது, கீழ் திருப்பில எங்களை ரூம் பார்த்து புக் பண்ணிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பாருங்கள். இன்னொரு பக்தர் சொல்லியிருக்காரு, நான் வந்து 29th தரிசனத்துக்கு வந்த 300 தரிசன டிக்கெட் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்தில் முடிஞ்சுன்னு சொன்னார், ரொம்ப சந்தோஷங்க. இந்த மாதிரி உங்கள் அனுபவங்களை எல்லாருமே ஷேர் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு தொடர்ந்து இருக்குது. அடுத்தது, இன்னொரு பக்தர் என்கிட்ட கேட்டிருக்காரு, பத்மாவதி தாயார் கோயிலில் ட்ரெஸ் கோடு கம்பல்சரியா சார்னு கேட்டிருக்காரு. இல்லைங்க, பத்மாவதி தாயார் கோயிலில் ட்ரெஸ் கோட்லாம் கம்பல்சரி கிடையாது. பத்மாவதி தாயார் கோயிலில் மொபைல் நாட் அலோ இருக்கும். மொபைல் வந்து பத்மாவதி தாயார் கோயிலையும் அவங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க, உள்ள மொபைல் எடுத்து போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்னொரு பக்தர், சார் ராஜேஷ் நான், எக்ஸ்டர்டே நான் வந்து 10 மணிக்கு ரீச் ஆனேன் பூதேவி காம்ப்ளெக்ஸில், ஹெவி க்ரௌட் காலில் மார்னிங் 6:55 6:45 டிக்கெட்டே வாங்க முடிஞ்சுது, அவ்வளோ க்ரௌடாக இருக்குது, சிஆர் ஆஃபீஸில் நெருங்கவே முடியல. காலைல 9:40 இலவச டிக்கெட்டோட இலவச தரிசனத்துக்கு போனேன், 1:20 தான் சார் வெளில வந்தேன். செம க்ரௌடாக இருக்குது சார் திருமலையில், நோ ரூம் புக்கிங் கூட இல்லை சார், திருப்பதிலையும் சரி திருமலையும் சரி ரூம் புக்கிங்கே இல்லை சார்ன்ற வார்த்தையை சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அந்த வார்த்தையை எல்லாம் நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி லக்கேஜ் கவுண்டரில் லக்கேஜ் சின்ன சின்ன லக்கேஜாக இருந்தால் வாங்க மாட்டுறாங்க சார். இன்னொரு பக்கம் சொல்லுங்கள், லக்கேஜ் இன்னைக்கு வந்து சின்ன சின்ன லக்கேஜ், அதாவது சின்னதாக ஒரு ஹேண்ட்பேக் வச்சுருந்தா கூட முதல் வாங்கிப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ அந்த மாதிரி பேக்கெல்லாம் வாங்குறதுல மாட்டிகிட்டே போயிடுங்க, இங்கே இடம் இல்லைன்ற மாதிரி மாட்டிகிட்டே போயிடுங்கன்னு சொல்கிறாங்களா, அந்தளவுக்கு க்ரௌடாக இருக்குது சார். லாக்கர் ஏரியாவில் ஒரு பெரிய கியூவில் நிற்குது சார், லாக்கரில் மிகப்பெரிய க்ரௌட் நிற்குது. லாக்கர் வாங்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் கூட இல்லாத நிலைமை தான் இன்றைக்கி திருமலையில் இருக்குன்றத சொல்லியிருந்தார். இந்த கூட்டம் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தற்பொழுது எதுவும் இல்லைங்க, யாரும் வர வேணான்றதை நான் சொல்லுவேன், கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா ஸ்டிக்லி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான க்ரௌட் இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்க்கிங் அளவெல்லாம் போகக்கூடாது, பார்க்கிங்கே கிடைக்கல திருப்பதியிலேன்ற சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு பஸ்ஸுக்கு பார்க்கிங் கிடைக்காம கிட்டத்தட்ட எஸ்வி வெடி யூனிவர்சிட்டி காலேஜ் திருப்பதியில் பார்க்கிங் போட்டிருக்காங்களாம். அப்போ அந்த பார்க்கிங்லாம் ஃபுல்லாகி வெளியில் போனதை பார்த்தா தமிழ்நாட்டு ஆள்கள் தான் அதிகமாக வந்திருக்காங்க. அதன் எதிரொலி தான் இப்போ இந்த அளவுக்கு இருக்குன்னு நல்லாவே தெரியுது.
இவ்வளவு கும்பல் வந்தா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு பக்தர்கள் கொஞ்சம் பார்த்து வரணுன்றது என்னுடைய வேண்டுகோளாவே நீங்க எடுத்துக்கலாம். நிறைய பேர் டிசம்பர் மாதத்துக்கு டிக்கெட் வந்துச்சான்னு கேக்குறீங்க. டிசம்பர் மாதத்துக்கு டிக்கெட் வந்து புக்கிங் முடிஞ்சிச்சுங்க. டிசம்பர் மாதத்துக்கு டிக்கெட் இப்போதைக்கு கிடையாது. டிக்கெட் ரிலீஸ் பண்ணி ஃபுல்லா புக் ஆயிடுச்சு. டிக்கெட் இப்போதைக்கு ஆன்லைன்ல கிடையாது. சரிங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம டெம்பிள் அப்டேட் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் அன்பையும் ஆதரவையும் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ரெகுலராக நம்ம வீடியோ கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. இன்றைக்கலன்னா என்றைக்குன்னா உங்கள் வெற்றி நோக்கத்தோடு தொடர்ந்து திருமலை திருப்பதி கோயிலோட வீடியோ நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்டு கமெண்ட். வாழ்க வளமுடன்.